கோவையில் 1.8 கோடி ரூபாய் மதிப்பிலான கள்ள நோட்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டது. கேரளா மற்றும் கோவையில் 2000 ரூபாய் கள்ள நோட்டுகள் புழக்கத்தில் விடுவதாக காவல்துறைக்கு தகவல் கிடைத்தது. இதன் அடிப்படையில் கேரள போலீஸ் தனிப்படையினர் கோவை வந்து கரும்புக்கடை வள்ளல் நகர் பகுதியில் உள்ள அஸ்ரப் என்பவரை பிடித்து கைது செய்தனர். அவர் கொடுத்த தகவல் அடிப்படையில் உக்கடம் அல்லமின் காலனி பகுதியில் உள்ள சையத சுல்தான் வீட்டில் கேரள மற்றும் கோவை போலீசார் இணைந்து சோதனை நடத்தினார்கள். இதில் 1.8 கோடி ரூபாய் மதிப்புள்ள கள்ள ரூபாய் நோட்டுகள் பதுக்கி வைத்திருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த கள்ள நோட்டுகள் எங்கிருந்து வந்தது, எங்கு புழக்கத்தில் விடப்பட்டது என விசாரணை மேற்கொண்டனர். கைதான 2 பேரையும் மேல் விசாரணைக்காக கேரளாவுக்கு அழைத்துச் சென்றுள்ளனர். இந்த வழக்கில் மேலும் 2 பேரை கோவை போலீஸ் கைது செய்துள்ளது. கோவையில் கத்தை கத்தையாக ரூபாய் 1.8 கோடி மதிப்புள்ள 2000 ரூபாய் நோட்டுகள் பிடிபட்டுள்ளது வணிகர்களை அச்சமடைய வைத்துள்ளது. கள்ள ரூபாய் நோட்டு பிடிபட்ட நிகழ்வு இத்துடன் முடிந்து போகாமல் அச்சடிக்கப்பட்ட இடம் பின்புலத்தில் செயல்படுவது யார் என முழுமையாக கண்டுபிடிக்கப்பட்டால் மட்டுமே கள்ள நோட்டை முற்றிலுமாக ஒழிக்க முடியும்.